بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. எல்லோரும் ஒரு மூன்று முறை சலவாத் ஓதிக்கலாம். اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وآله وصحبه عدد ما في علم الله صلاة دائمة بدوام ملك الله. اللهم صل على محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. اللهم صل على محمد اللهم صل عليه وسلم. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய பெற்றோர்களே, தாய்மார்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் தற்போது பெற்றோர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில நாம் எல்லாம் வந்திருக்கின்றோம். அல்லாஹு தஆலா இந்த நல்ல தருணத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்த்தது போல நாளை மறுமையில சூன பூஞ்சோலையில் நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, தாங்கள் அனைவரும் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களாக இருக்கிறீர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், உங்களுடைய சாலிஹான பிள்ளை செல்வங்களை எல்லாம் இல்முத்தீன் என்று சொல்லப்படுகின்ற மார்க்க கல்வியை கற்பதற்காக வேண்டி அனுப்பியிருக்கிறீர்கள். அதிலும் விகேஎம் மஹ்வியா என்கின்ற இந்த அரபி கல்லூரி நம்முடைய ஷேக் நாயகம் பிலால் ஷா ஷேக் நாயகம் அவர்களுடைய அவர்கள் இருந்த ஆரம்ப இடத்திலேயே அவர்கள் நம்முடைய பிள்ளை செல்வங்கள் கல்வி பயில்கிறார்கள். இது மிகப்பெரிய ஒரு பாக்கியமாக இருக்கிறது. அவர்கள் தான் என்னுடைய ஷேகம், எனக்கும் அவங்க தான் ஷேகு. நான் வந்து முத முதல்ல பட்டம் பாக்கவியின் பட்டம் வாங்கிட்டு வந்து ஷேக் அவர்கள்ட்ட அந்த கான்காகில் தான் போய் கொடுத்தேன். போய் கொடுக்கும்போது எந்திரிச்சிட்டாங்க. எந்திரிச்சு நின்று அப்படியே நெத்தியில் எனக்கு முத்தமிட்டு அப்படியே முசாஃபா முஹானாக்கா செய்து ரொம்ப பெரிய பாக்கியம் பெற்று விட்டீர்கள் அப்படின்னு சொன்ன அந்த நிகழ்ச்சி வந்து இன்றைக்கும் நம்ம அந்த கட்டிடத்தை பார்க்கும்போது ரொம்பவும் எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த நிகழ்ச்சி தான் வந்து போய் கொண்டு இருக்கும். அந்த மாதிரி நம்முடைய பிள்ளை செல்வங்களை நீங்கள் வந்து ஓத அனுப்பியிருக்கிறீர்கள். நாளை மறுமையில் இதனுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? உங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான், அல்லாஹ் அர்சி என்கிற சிம்மாசனத்தில் அமர்ந்திருப்பான். அவனுடைய வலது பக்கத்தில் ஒரு பிள்ளை அமர்ந்திருப்பார். அப்படியே எல்லா மக்களும் கூடியிருப்பார்கள். எல்லா மக்களும் நினைப்பாங்க, யாரா இந்த பையன், இவ்வளவு அந்தஸ்து பெற்றவனா இருக்கிறானே, யாரா இருக்கும். அதுவும் அல்லாஹினுடைய சன்னிதானத்துல அல்லாஹுக்கு பக்கத்துல வலது பக்கத்துல உட்கார்ந்து இருக்கானே, எவ்வளவு பெரிய அந்தஸ்து இருக்கும் இல்லையா? அப்போ அல்லாஹுவினுடைய அந்த சொல் மூலமாக கட்டளை மூலமாக அந்த பிள்ளை இடத்துல சொல்லப்படும், எப்பா நீ மனநம் செஞ்சிருக்கல குரான்ல, இந்த குரான்ல உள்ள ஒவ்வொரு ஆயத்தும் நீ ஓதுவாப்பா அப்படின்னு சொல்லப்படும். அப்போ அந்த பிள்ளை செல்வம் வந்து அப்படி ஓதுவார். பக்கத்துல ஒரு விலை மதிப்புள்ள மிகப்பெரிய ஒரு ஒட்டகம், சிவப்பு ஒட்டகை என்று ஹதீஸினுடைய பதிவேடுகள்ல இருக்கிறது. அந்த சிவப்பு ஒட்டகைக்கு மேல கணவன் மனைவி இருவரும் அமர்ந்திருப்பார்கள். அவங்களுடைய தலையில வந்து இந்த சூரிய ஒளியை விட பிரகாசமான கிரீடம் அணிவிக்கப்பட்டிருக்கும். பக்கத்திலே அவங்களும் இருப்பாங்க. இந்த பிள்ளை ஓத ஓத அவங்களுடைய அந்தஸ்து அப்படியே உயர்த்தியே கொண்டு போகப்படும். இந்த கூடியிருந்த அந்த மக்கள் எல்லாம் பார்ப்பாங்க, பார்த்துட்டு யாரா எவ்வளோ அழகா புள்ள ஓதுறாரு, இந்த பக்கம் கணவன் மணி அவங்களுடைய அந்தஸ்து உயர்ந்துகிட்டே இருக்கு, யாரா இருக்கும். அப்ப அல்லாஹு தஆலா அந்த ஓதி முடிச்ச பிறகு, இவங்க யார் தெரியுமா, இவங்க தான் இந்த பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள், இவங்க தான் இந்த பிள்ளையை பெற்றெடுத்த பெற்றோர்கள்.
இவரை இந்த மாதிரி என்னுடைய திருக்கலாம் ஷரீஃபை மனனம் செய்ய வைப்பதற்காக வேண்டி இவர்கள் பாடுபட்டவர்கள் அப்படின்னு சொல்லும் போது அங்கு கூடியிருந்த மக்கள்லாம் நினைப்பாங்க, நம்மளும் இப்படி நம்ம பிள்ளை செல்வங்களை ஓத வச்சிருக்கலாமே அப்படின்னு நினைப்பாங்க அப்படின்னு ஹதீஸினுடைய ஏடுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி ஒரு உயர்ந்த அந்தஸ்து பெற்ற தாய்மார்கள் தான் நீங்கள். உண்மையிலே நீங்க தான் ஒரு பல்கலைக்கழகம். இதை நான் உங்களை வந்து உயர்த்தி பேசியோ பெருமைப்படுத்தி பேசியோ உங்களை உற்சாகப்படுத்தி பேசியோ சொல்வதற்காண்டி வரவில்லை. ஹதீஸினுடைய ஆயத்தினுடைய அந்த வெளிச்சத்தில் தான் உங்களுக்கு நான் சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய கணவன்மார்கள்லாம் வந்து நம்முடைய வீட்டினுடைய அந்த மற்ற விஷயங்களை பராமரிப்பதற்காக வேண்டி அவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே பெண்கள் தாய்மார்கள் தான் உண்மையிலேயே ஒரு பல்கலைக்கழகம். நம்மளாம் என்னதான் படிச்சிருந்தாலும் என்னதான் இது பண்ணாலும் வெளி உள்ள அந்த நடவடிக்கைகளை பார்ப்போமே தவிர உள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க மாட்டோம். ஆனால் உண்மையிலே அல்லாஹு தஆலா தன்னுடைய குர்ஆனுடைய ஷரீஃபில் வந்து மூணு விஷயங்களை அமைத்து தந்திருக்கிறான். அதில் ஒன்று தான் தத்பீருல் மன்சில். தத்பீருல் மன்சில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா வீட்டினுடைய நிர்வாகம். அந்த வீட்டினுடைய நிர்வாகம் அப்படின் போது அதனுடைய தலைமை ஆசிரியர் யார் தெரியுமா? நீங்கள் தான். உங்களுடைய கணவன்மார்கள்லாம் கிடையாது. அல்லாஹ் அப்படித்தான் ஆக்கி இருக்கிறார். நாளை மறுமையில் உங்களிடத்தில் தான் முதல் கேள்வியை பிள்ளைகளை பற்றி கேட்கப்படும். கணவன்மார்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கப்படும் என்று ஹலரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். ஆனால் பெண்களிடத்தில் அல்லாஹு தஆலா கேட்கக்கூடிய கேள்வி, உனக்கு நான் மிகப்பெரிய ஒரு செல்வமாக தந்த உன்னுடைய பிள்ளையை நீ எப்படி உருவாக்கினாய் அப்படின்ற அந்த கேள்விக்கு நீங்கள் பதிலளிக்காமல் அல்லாஹுவிடத்தில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாது. அதனால்தான் அல்லாஹு தஆலா உங்களை அவ்வளவு பெரிய ஒரு பல்கலைக்கழகமாக குர்ஆனிலும் ஹதீஸிலும் உங்களை பற்றி அப்படிப்பட்ட ஒரு உயர்வோடு பேசியிருக்கிறார். சரிங்களா? இப்போ நீங்கள் அடுத்து பிள்ளைகள், பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்க தெரியுமா? இவங்க எல்லாருமே வந்து ஆலிம் ஓதக்கூடிய பிள்ளைகள். ஒரு ஆலிம் வந்து நாளை மறுமையில் 40 நபர்களை சுவனத்திற்கு அழைத்து செல்லலாம். ஒரு ஆலிம் வந்து எப்படிங்க 40 பேரை சுவனத்திற்கு அழைத்து செல்லலாம் சிபாரிசு செய்து. ஒரு ஹாஃபில் 10 பேரை சுவனத்திற்கு அழைத்து செல்லலாம். இது என்னுடைய எனக்கு ஹிஃபுது உடைய பட்டம் கொடுத்த அந்த ஹிஃபுது உடைய சனதில் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கும். சஹீஹுல் புகாரியில் வந்த ஹதீஸ் தான். ஒரு ஹாஃபில் குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபில் 10 பேரை சிபாரிசு செய்து சுவனத்திற்கு அழைத்து செல்லலாம். அதே மாதிரி ஒரு ஆலிம் 40 பேரை சிபாரிசு செய்து சுவனத்திற்கு அவரோடு சேர்ந்து அழைத்து செல்லலாம். அப்போ அவரோடு சேர்ந்தால் 41 பேர். சரிங்களா? இப்போ அந்த அளவிற்கு அந்தஸ்து பெற்ற ஒரு ஆலிம் படிப்பை தான் உங்களுடைய பிள்ளை செல்வங்களுக்கு நீங்கள் தருவதற்காண்டி நம்முடைய மதரசாவிற்கு அனுப்பியிருக்கிறீர்கள். அதனால் எப்போவுமே நம்ம மனசில் நம்ம இந்த கல்விக்கு அனுப்பிச்சிட்டோம், இவங்க வந்து பிற்காலத்தில் கையேந்தி தான் இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்க வேணாம். வாழ்க்கையினுடைய எந்த தருணத்திலும் அல்லாஹு தஆலா நம்ம யாரையும் பிறரிடத்தில் கையேந்தாமல் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. நம்முடைய கரங்களை எல்லாம் அல்லாஹு தஆலா உயர்ந்த கரங்களுடையவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள் புரிவானாக. எப்பவுமே அல்லாஹினுடைய இல்மை படிக்க வந்தவர்களை அல்லாஹ் கையேந்த விடமாட்டான். அது நிச்சயமான ஒன்று. அதை யாருமே மாற்ற முடியாது. லா தப்தீல லிகலிமாத்தில்லா. அல்லாஹினுடைய வார்த்தைகளை யாருக்கும் மாற்றுவதற்கு சக்தி இல்லை. சரிங்களா? அதை நீங்கள் முதல்ல பதிச்சுக்கணும். அந்த மாதிரி ஒரு அந்தஸ்து பெற்ற ஒரு இல்முத்தீனை நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கு கொடுக்கறதுக்காண்டி நீங்கள் அனுப்புறீங்கன்னு சொன்னால் அப்போ உங்களுடைய அந்தஸ்தும் மேலோங்கி விடுகிறது, பிள்ளைகளுடைய அந்தஸ்தும் மேலோங்கி விடுகிறது. இதில் இந்த கால சூழ்நிலையில் நம்ம பார்த்து செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்முடைய பிள்ளை செல்வங்களை நம்ம அனுப்புகிறோம், அவன் கரெக்டாக மதரசாவுக்கு தான் போகிறானா, அவன் கரெக்டாக படிக்கிறானா, அவன் கரெக்டாக பாடத்தை எழுதுகிறானா அப்படிங்கிறத நீங்கள் டெய்லி கூட பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. மாதத்துக்கு ஒரு நாள் அல்லது வாரத்திற்கு ஒரு நாள் அல்லது சாப்பிடக்கூடிய நேரத்தில் அல்லது டீ குடிக்கக்கூடிய நேரத்தில், டேய் நீ இன்னைக்கு என்னடா அப்பா படித்த, ஏதாவது ஒன்று சொல்கிறா, நீ சொல்லி நான் கேட்கணுன்னு ரொம்ப ஆசைப்படுறேன்டா, உன் வாயால் அது நான் கேட்கணும்டா அப்படின்னு நீங்கள் கேட்டு பாருங்கள். எங்கள் உமா என்ன ஏன்ட்ட கேட்குறாங்க எங்கள் உமா அப்படின்னு சொல்லி ஆசையாக அவனும் சொல்ல வருவான்.
அப்படி சொல்ல வரும்போதே அவன் என்ன படிக்கிறான், என்ன எப்படி இருக்கிறான், எந்த தரத்துல இருக்கிறான் அப்படிங்கிறது எல்லாமே விளங்கிடும். யார் அப்படி சொல்ல வரலையும் அப்ப அதுல இருந்தே நம்ம புரிஞ்சுக்கணும், அவன் இன்னும் அந்த தரத்துல வரல. அப்ப அந்த தரத்துல வரலன்னா முதல்ல இவனுடைய தப்பா அல்லது அங்க போய் படிக்கிறான்ல அந்த இடத்துல ஏதாவது இவன் செய்யறானா அப்படின்றது உங்களுக்கு விளங்கிடும். அப்ப நீங்க அழகா வந்து ஆசிரிய பெருந்தகைகளிடம் அழகா வந்து கேட்கலாம், விசாரிக்கலாம். நீங்க இப்படி கேட்டு விசாரிச்சு ஒரு தடவை ரெண்டு தடவை இப்படி செஞ்சிட்டீங்கன்னு வைங்களேன், மூணாவது தடவை அந்த பிள்ளையினுடைய உள்ளத்துல மனசுல பதிஞ்சிடும், நம்மளை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நம்ம வீட்டில் கண்காணிக்கிறாங்க. பொதுவாகவே இப்போ உள்ள பிள்ளைங்க வந்து கண்காணிச்சாதான் சரியா வருவாங்க, கண்காணிக்கலைன்னா நம்மளை விட்டு எங்கேயோ போயிடுவாங்க. அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்கறனால ஃபைன் அத்தகபூல், எங்கு தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள், உங்களுக்கு உயரிய ஒரு பாதையை நான் இங்கே காட்டியிருக்கிறேன், அந்த பாதையில நீங்க நடை போடாம எங்கு தான் நீங்கள் சென்று கொண்டிருக்கிறீர்கள் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய பிள்ளை செல்வங்களை நம்ம பார்த்து கேட்கலாம். அவனும் மனசுல பதிஞ்சிரும், நம்ம உமா நம்மளை பார்க்கறாங்க கண்காணிக்கிறாங்க. உங்களுடைய பயம் இருக்கணும், முதல்ல உங்களுடைய பயம் இருக்கணும். எங்களுடைய பயம் இருக்கோ இல்லையோ உங்களுடைய பயம் இருக்கணும். அப்போ உங்களுடைய பயம் இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கலாக அவன் என்ன செஞ்சிருவான், வீட்லேயும் சரி எல்லா நேரங்களையும் சரி பாடம் படிக்க ஆரம்பிச்சிருவான். முதல்ல வந்து போர்வை போத்திட்டு படுக்கிறான் பாருங்க, போர்வை போத்திட்டு தூங்குறான் பாருங்க, அவன் உள்ள தூங்குறானா செல்போனை நோண்டிக்கிட்டு இருக்கானான்றத பார்க்கணும் முதல்ல. ஏன்னா செல்போன்ல வந்து எல்லா நேரத்திலையும் நல்ல விஷயங்களே அவன் கேட்டுட்டு இருப்பான்றது தெரியாது இல்லையா. போர்வை போத்திட்டு அவன் உள்ள என்ன செய்யறாங்கிறது நம்ம தான் கண்காணிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க ஒரு மாசம் நீங்க வந்து கண்காணிக்க ஆரம்பிச்சிட்டாலே ரெண்டாவது மாசம் ஆட்டோமேட்டிக்கலா அவனே திருந்த ஆரம்பிச்சிடும். இதுல ஒரு மூணாவது விஷயம் என்ன தெரியுமா, உங்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு மூணாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸ் சொல்லி இருக்கிறார்கள், எந்த ஒரு மையத்தும் மூன்று விஷயங்களை விட்டு செல்லாமல் இந்த உலகத்தை விட்டு மறைந்து விடுவதில்லை. மூன்று விஷயங்களை நம்ம விட்டுட்டு போறோம். ஒன்னு என்ன அப்படின்னு கேட்டா சதக்கத்தும் ஜாரியா, நன்மைகளை தொடர்ந்து தரக்கூடிய தர்மம். ரெண்டாவது இல்முன் யுன்தஃபஉ பிஹி, பிரயோஜனமான கல்வி. மூன்றாவது வலதுன் சாலிஹுன் யதுஉ லஹு, நமக்காகவே துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை. நமக்காண்டி துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை நமக்கு வரணுமா வேணாமாங்க சொல்லுங்க தாய்மார்களே, நமக்காகண்டி துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை நமக்கு வேண்டுமா வேண்டாமா? நீங்க நல்லா கவனிங்க, உலக கல்வி படித்தால் நமக்காகண்டி துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக வரமாட்டார்கள், ஆனா மார்க்க கல்வி படித்தால் மட்டும்தான் நமக்காகண்டி துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக வருவார்கள். ஏன் தெரியுமா, உலக கல்வியில பெற்றோர்களுக்கு நீ இப்படித்தான்பா நீ வந்து பிரார்த்திக்கணும் அப்படின்னு சொல்லி தர மாட்டாங்க. உலக கல்வியில வந்து என்ன சொல்லி தருவாங்க, பெற்றோர்களை மதியுங்க, தாய் தந்தையரையும் மதிய, இப்படிதான் சொல்லி தருவாங்க. மதிச்சு என்ன செய்யணும் அப்படிங்கிறது மார்க்க கல்வியில சொல்லப்பட்டிருக்கு, ரப்பனா ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பையானி சகீரா. இந்த துவாவை ஒவ்வொரு பிள்ளையும் ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் அவன் ஓதுகிறானா என்பதை நாம் கண்காணிக்க வேண்டும். என்ன தெரியுமா அந்த துவா என்ன தெரியுமா, ரப்பனா எங்களின் இறைவனே, ரப்பி என் இறைவனே, இரஹம்ஹுமா என்னுடைய தாய் தந்தையருக்கு பெற்றோருக்கு நீ இரக்கம் அளிப்பாயாக, கமா ரப்பையானி சகையா சிறு பிராயத்தில் என்னை எப்படி அவர்கள் வளர்த்தார்களோ அதுபோலவே அவர்களை நீ ரஹமத் செய்து அவர்களை அருள்பாலிப்பாயாக அப்படின்னு நம்ம துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளை செல்வங்கள் நமக்கு வேண்டுமா வேண்டாமா? வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்களை கண்காணிக்க தவறிவிடக்கூடாது சரிங்களா. அதே மாதிரி நம்முடைய பிள்ளை செல்வங்களுக்கும் ஒரு உணர்வு என்னன்றா, இப்ப அவங்ககிட்டயே நம்ம கேட்டா ஹசரத் வீட்டிலேயே பெரிய வறுமை இருக்கு, அங்க சண்டை இங்க சண்டை இந்த சண்டை அந்த சண்டை, இதே மாதிரியே ஒரு பெரிய ஒரு வறுமையோட இருக்கு, எங்களெல்லாம் வந்து இந்த மாதிரி வேலைக்கு போனா நீ வந்து 6000 ரூபாய் சம்பாதிப்ப, நீ என்னடா இப்படியே இருக்கிற அப்படின்னு சில நேரங்கள்ல நம்முடைய கஷ்டங்கள், அதைய ஒரு சாதாரணமான மனித இயல்புகள்னால வரக்கூடிய வார்த்தைகள் தான் அது. ஆனா நம்முடைய பிள்ளை செல்வங்கள்ட்ட அதை சொல்லிடுறோம்ல, அந்த பிள்ளையுடைய மனசுல வந்து என்ன பதிஞ்சிருது அப்படின்னு சொன்னா, அப்ப நம்ம வந்து வேலைக்கு போனாதான் நல்லா இருப்போம், இப்ப நம்ம இதுமே இது ஒரு போர் அடிக்குதுடா என்னடா கரெக்டா போகணும் வரணும் அப்படி. இப்போ அந்த நேரத்துல அந்த மாதிரி ஒரு சிந்தனை அவனுக்கு உருவாக்கி கொடுத்துட்டா நாளை வரக்கூடிய அந்த காலகட்டங்கள்ல நமக்கு துவா செய்யக்கூடிய சாலிகான பிள்ளைகளாக அவர்கள் உருவாக மாட்டார் சரிங்களா. லாஸ்டா ஒரு விஷயம் என்னன்னா, ஹலத் உமர் புல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மூலமாக அல்லாஹு தஆலா இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டலை நமக்கு காட்டி தந்திருக்கிறார். என்ன தெரியுமா, உமர் புல் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலான் அவர்கள் தூரநோக்கு சிந்தனையோடு செயல்படுவார்கள். அதனால தான் அவங்க
ஹலீஃபாவாக இருந்த அந்த 12 வருடங்களில் உலகத்தையே அவர்கள் தங்களுடைய கண்காணிப்பின் கீழ் கொண்டு வந்தார்கள். அதனால தான் காந்தி, மகாத்மா காந்தி அவங்க கூட சொல்லுவாங்கல்ல, இந்த உலகத்தில் ஒரு ஆட்சி வேணும்னா அது உமரினுடைய ஆட்சி தான், அது இருந்தால் தான் நம்மளால் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி ஒரு ஆட்சி நடத்தியவர்கள், அவங்களுடைய ஆட்சியிலிருந்து வரலாற்று ஆசிரியர்கள் ஒரே ஒரு விஷயத்தை, மிக முக்கியமான விஷயத்தை சொல்லித்தருகிறார்கள். என்னன்னா, ஒவ்வொரு மனிதனும் தூரநோக்கு சிந்தனையோடு வாழ வேண்டும். இன்னைக்கு என்ன அப்டேட் என்ன இருக்கு, இன்னைக்கு நமக்கு 6000 ரூபா இவன் சம்பாதிச்சு கொடுக்குறானா போதும் அப்படின்னு இருந்துட்டா, நாளை ஃபியூச்சர்ல அவன் வரும்போது கண்டிப்பா உங்களை நினைச்சு அவன் எப்படி தெரியுமா நினைப்பான், அவங்க சம்பாத்தியத்துக்காக வேண்டி அவங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக வேண்டி நம்மளை போய் வேலை செய்ய வச்சு இன்னைக்கு பாரு, நம்ம இன்னமும் கையேந்திட்டு தான் இருக்கும், ஒருத்தனுக்கு கீழே கையேந்திட்டு தான் இருக்கிறோம் அப்படின்னு நினைக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம எப்பவுமே தூரநோக்கு சிந்தனையோடு பார்க்கணும், நாளை வரலாறுல நாளை வாழ்க்கையில இவன் எப்படி இருப்பான் அப்படிங்கிறது இப்பவுமே நீங்க சிந்திச்சு பார்க்கணும். சிந்திச்சு பார்க்கக்கூடிய தாய்மார்களாக நம்ம இருக்கணும். தந்தைமார்கள்லாம் அவங்க இருப்பாங்க இல்லாம போவாங்க, அவங்களுக்குலாம் ஒரு அந்தஸ்தே கிடையாது. நீங்க உண்மையிலேயே பாருங்களேன், தந்தைமார்களுக்குலாம் மார்க்கத்துல ஹதீஸ்ல எந்த அந்தஸ்தும் கிடையாது. சொர்க்கத்தினுடைய அந்த விஷயத்தை பத்தி நபிசல்லாம் சொல்லும் போது, தாயினுடைய காலடியில் தான் சொர்க்கம் இருக்கிறதுன்னு சொன்னாங்க இல்லையா. இஸ்தவ்சு பின் நிசாயி ஹைரா, பெண்களுக்கு நலவையை நீங்கள் நாடுங்கள். உலகுன்ன மித்ருல்லதி அழைகின்ன பில்மாயிரும், இது மாதிரி நீங்க குரானுடைய வசனங்கள் எடுத்துக்கொண்டாலும் ஹதீஸுடைய விஷயங்களை எடுத்துக்கொண்டாலும், தாய்மார்களுக்கு அல்லாஹு தாயாலா கொடுத்த அந்தஸ்துல, அல்லாஹின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கொடுத்த அந்தஸ்துல உள்ள 99% கூட நம்முடைய தந்தைமார்களுக்கு கிடையாது. தந்தைமார்கள்லாம் வந்து வேற வழியில அவங்க நன்மைகள் செஞ்சு அவங்களுடைய உயர்வை அவங்க தேடிக்கணும், ஆனா தாய்மார்களுக்கு தான் அல்லாஹால அவ்வளவு பெரிய ஒரு அந்தஸ்தை கொடுத்திருக்கிறான் இல்லையா. அதனால நம்முடைய தாய்மார்களாகிய நீங்க எல்லாருமே வந்து உங்களுடைய பிள்ளை செல்வங்கள் உங்களுக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளை செல்வங்களாக வரணும்னா தூர நோக்கு சிந்தனையோடு பாருங்க. இன்னைக்கு இவன் இப்படி இருக்கானா, நாளைக்கு இவன் எப்படி இருப்பான் அப்படின்றது இப்பவுமே யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்த்தா தெரியும், இப்போ இன்னைக்கு இவன் லீவ் போட்டு மதரசாவுக்கு போகாம எனக்கு சளி இருமலா இருக்குது, எனக்கு வந்து இது இருக்கு அது இருக்கு, நான் இன்னைக்கு போகல நான் நாளைக்கு போறேன் அப்படியாடா சரியா அப்போ நாளைக்கு போ அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நீ அப்படியே கொஞ்சம் அப்படியே பிற்காலத்தில் அவனை யோசிச்சு பாருங்க, இதே மாதிரியே வாழைப்பழ சோம்பேறியா தான் இருப்பான், அதுதான் உண்மை. ஆனா இன்னைக்கு அவன் சொல்றானா, டே உன் வயசுலலாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, நாங்க உன் வயசுலலாம் எப்படி வாழ்ந்தோம் தெரியுமா, எங்க அம்மா அப்பாலாம் எங்களை எப்படி இருந்தா இருக்க வச்சாங்க தெரியுமா, கொஞ்ச நேரம் கூட எங்களால உட்கார முடியாது, அவ்வளவு வேலைகள் செய்ய சொல்லுவாங்க அப்படின்லாம் சொல்லி நீங்க அவனை அப்படியே உசு பேத்தி விட்டு அவனை அனுப்பி விட்டீங்கன்னு வைங்களேன், அப்படியே கொஞ்சம் அவனை பாருங்க, நாளை வாழ்க்கை வரலாறுலையும் அவன் மிகப்பெரிய அந்தஸ்தில் உயர்ந்து நிற்பான். அப்படி நிற்கும் போது கண்டிப்பா உங்களை நினைச்சு துவா செய்வான், எங்க அம்மா வந்து நானும் இப்படிதான் ஒரு நேரத்தில் இப்படிதான் சொல்லிட்டு இருந்தேன், ஆனா எங்க அம்மா வந்து எனக்கு நல்ல ஒரு உபதேசம் செஞ்சு என்னை போ வச்சு என்னை இந்த அளவுக்கு உருவாக்கி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு துவா தான், அப்படியே உங்களுக்கு நேரடியான சொர்க்கம். யாருப்பா இவங்க, இவங்க இவங்களுடைய மனைவி இவங்களுடைய தாயா அப்படி நேரடியா சொர்க்கத்துக்கு போயிருங்க. நானும் என்னுடைய தாயிடத்துல பேசும்போது அப்படிதான் சொல்லுவேன், அம்மா நாளை மறுமையில் அல்லாஹ் இடத்துல நீங்க வரும்போது நீ யாருடைய ஒய்ஃபு, நான் யாசின் பாயினுடைய ஒய்ஃபு, அப்படியா நேரடியாக அவனுக்கு சொல்லுவோம். நீ யாருடைய தாய், அப்துல் ரஹ்மான் உடைய தாயினா, அப்படியா நேரடியான அவனுக்கு சொல்லுவோம். இப்படிதான் அல்லாஹ் அவங்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பான் அப்படின்னு நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு பூரிப்படை இல்லையா. இந்த மாதிரி நம்முடைய பிள்ளை செல்வங்கள் நமக்கு துவா செய்யக்கூடிய பிள்ளைகளாக வர வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் ஒத்துழைப்பு தரணும், அந்த பிள்ளை செல்வங்களும் ஒத்துழைப்பு தரணும். அதனால பிள்ளைங்களுடைய அந்த வளர்ப்பு உடைய விஷயத்துல ரொம்ப கராதா இருங்க, அன்பு காட்டலாம், ஆனா அந்த அன்பே அவனுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு அடிமையா அவனை ஆக்கிடக்கூடாது சரிங்களா. கண்டிப்போட இருக்கும், அன்பும் இருக்கணும் கண்டிப்பும் இருக்கணும், இந்த ரெண்டுமே இருந்தாதான் பிள்ளை செல்வங்கள் நமக்கு துவா செய்யக்கூடிய சாலிஹான பிள்ளைகளாக வருவார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகம் கிடையாது. கேட்டதன்படி வாழ்க்கை முழுவதும் அமல் செய்வதற்குண்டான தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாகும்.